வணக்கம் நண்பர்களே. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்களை அறியாமல உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும், அரோகரா போடுங்க. ஆனால் அதை போடுறதுக்கு முன்னாடி அந்த முருகனுக்கு தான் போடுறோமான்னு முருகனை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம், வாங்க காணொலிக்கு போகலாம். ஆட்டை கடிச்சி மாட்டை கடிச்சி கடைசியில் நம்மளையும் கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களாக சொல்லிக்கிட்டே வந்தவங்க இப்போ பிரச்சனையாக முருகனை கையில் எடுத்திருக்காங்க. 3 நாட்களாக முருகனை பற்றி தான் ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. முருகன் அப்படிங்கிறது வெறும் கடவுள் அல்ல, அது தமிழர்களோட ஒரு மெய்யியல் இயக்கம். முருகன் அப்படிங்கிறதுல இப்போ ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்துகிட்ருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்ச சில புரிதல்களை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குண்டு உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு பாடுறாருங்க அருணகிரிநாதர். முருகனோட புகழ் பாட இந்த ஒரு பாடல் மட்டும் போதுங்க. முருகனுக்கு பல முகங்கள் பல ரூபங்கள் உண்டு. அதில் முக்கியமானது தான் அழகன் அப்படிங்கிற முருகன் அப்படிங்கிற தமிழரோட கடவுள் முகம். முருகனோட மெய்யில் இயக்கம் காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு கருத்தாக இருந்தாலும் அண்மை காலத்தில் தமிழ் தேசிய அரசியல் தொடர்புடைய உரையாடல்களில் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டுகிட்டே இருக்கு. முதல்ல பழங்கால தமிழர்கள் முருகனை வழிபட்டார்களா அப்படின்னு பார்க்கலாம். வரலாறு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பொதுவாக தொல்பொருள் சான்றுகளையும் பழைய இலக்கியங்களை தான் ஆய்வாக மேற்கொள்வாங்க. தமிழகத்தில் தொல்பொருள் ஆய்வில் நிறைய நடுக்கல் வழிபாட்டு முறை காணப்பட்டது. இந்த நடுக்கல் வழிபாட்டு முறை போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்காக செய்யப்பட்டது அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சது தான். ஆனால் இங்கிருந்து தான் தொடங்குது முருகனோட வழிபாட்டு முறை. இந்த நடுக்கல் வழிபாட்டு முறை இதுவும் ஒரு வகை முருக வழிபாடாகும். இதை தவிர குறிஞ்சி நிலத்தலைவனா முருக வழிபாடு இருந்தது. இதனை தொல்காப்பியம் சேயோ மேய மைவரை உலகமும் அப்படின்னு பாடுது. அதனால தான் தமிழகம் முழுக்க மலைகள் தோறும் முருகன் கோயிலை கட்டியிருக்காங்க, குண்டு இருக்கும் இடத்துலலாம் குமரன் இருக்காங்க. இதை தவிர்த்து முருகனோட மற்றொரு வடிவம் வேலினி அடிப்படையாக கொண்ட வேல் வழிபாடாகும். பழங்கால முன்னோர் வேட்டைக்கு போகும்போது கையில் வேல் கம்பை கொண்டு போனாங்க. இந்த வேல் அவங்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் இருந்துச்சு. இப்படி பல வகையான முருக வழிபாடுகள் தமிழர்கள்ட்ட இருந்துட்டு வந்துச்சு. அது வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. எப்போ முருகன் சுப்பிரமணியன் அப்படின்னு ஆனானோ அப்போவே முருகனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. வழக்கம் போல் பிராமணர்கள் எங்கே போனாலும் அது தங்களுக்கானதாக மாற்றிக்குவாங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்காக மாற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த முருக வழிபாடும் புராணங்களோடு சேர்ந்து இந்துத்துவா பிராமணியம் அப்படின்னு ஆயிடுச்சு. பிராமணர்களோட ரிக்யஜு சாம அதர்வன வேதங்களில் முக்கியமான கடவுளாக அக்னி இந்திரன் சோமன் போன்ற கடவுள் தான் இருந்தாங்க. இந்த கடவுள் அதிகமாக வேள்வி வழிபாட்டு தான் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த வேள்வியில் பல உயிர் பலிகள் மேற்கொள்ளப்பட்டது. காலப்போக்கில் இந்தியாவில் பௌத்த புரட்சி தோண்ட ஆரம்பிச்சது. உயிர் பலியை முற்றிலும் நிராகரித்த பௌத்தம் இந்தியா முழுக்க ஆக்கிரமிக்க தொடங்கிச்சு. இதனால் அறந்து போன பிராமண பிற்போக்குவாதம் தங்களோட தெய்வத்தை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வந்தது. பெருந்தெய்வமான இந்திரனை கைவிட்டுட்டு சிறு தெய்வங்களான ஸ்கந்தா மற்றும் ருத்ரனை கையில் எடுத்தாங்க. பின்னாட்களில் ஸ்கந்தா சுப்பிரமணியன் ஆயிட்டாரு, ருத்ரன் சிவபெருமான் ஆயிட்டாரு. இந்த ருத்ரன் ஆகிய சிவபெருமான் பார்வதியை கல்யாணம் பண்ணாரு. முதல்ல அவங்களுக்கு விநாயகர் பிறந்தாரு, அதுக்கப்புறம் பலப்பழத்துக்கு இந்த உலகத்தை சுத்துற சுப்பிரமணியன் பிறந்தாரு அப்படின்னு கதை கதையாக எழுதி தள்ளிட்டாங்க. இந்த கதை தாங்க இப்போ படங்கள்லையும் சீரியல்லையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கதையை தான் நம்ம உண்மையினு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் முருகன் மட்டும்தாங்க, சுப்பிரமணியன்லாம் கிடையாது. முருகனை அழகனாக பாருங்க, கந்தனாக பாருங்க, முருகனை மட்டும் வழிபடுங்க. உங்களோட முருகன் உங்களுக்கானவர். மொட்டை போடுங்க, அழகு குத்துங்க,
முருகனை எப்படி வேணுமாலும் கும்பிடுங்க, ஆனா இந்த பிராமணர்கள் சொன்ன சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறத மட்டும் கும்பிட்டுறாதீங்க. எல்லா சடங்குகளையும் நம்ம முன்னோர் சொன்ன ஒரு அறிவில் இருந்துகிட்டே இருக்கு. அதனால எதையும் நிராகரிக்காதீங்க, அதே மாதிரி எதையும் ஏத்துக்காதீங்க, விழிப்புணர்வோடு செயல்படுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.